நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல திருவிக நகர் தொகுதி திமுக எம்எல்ஏ தாயகம் கவி அவர்கள் அதிக அளவுல கேள்விகள் எழுப்பி முதலிடம் பிடித்திருக்காரு. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பமான சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சிறப்பா நடந்து முடிந்திருக்கு. மொத்தமா 126 மணி நேரம் 35 நிமிடங்கள் நடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றியிருக்காங்க. புதிய தீர்மானங்கள், புதிய மசோதாக்கள், புதிய சிறப்பு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு இடையில சில சர்ச்சைகளும் எழுந்ததை நாம பார்த்திருப்போம். விவாதங்கள், வெளிநடப்பு, போராட்டம், கைது அப்படின்னு பல சம்பவங்கள் அரங்கேறிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திருவிக நகர் தொகுதி திமுக எம்எல்ஏ தாயகம் கவி அவர்கள் சூப்பரான ஒரு சாதனை படைத்திருக்காரு. அப்படி என்ன சாதனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்தொடர்ல அதிக அளவுல கேள்வி எழுப்பினது அவருதானா? என்ன பெருசா கேட்டுட்டாரு? ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பாரா? சரி, ஒரு 100 கேள்வி கேட்டிருப்பாரா? பெருசா ஏதோ 1000 கேள்வி கேட்ட மாதிரி சாதனை அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்க வந்தா அதுதான் இல்ல, 1-2 இல்லங்க, மொத்தமா 7685 கேள்விகள் எழுப்பியிருக்காரு. ஆமாங்க, திருவிக நகர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளரும் வழக்கறிஞருமான ப தாயகம் கவி எம்எல்ஏ அவர்கள் மக்களுக்காக 7685 கேள்விகள் எழுப்பி முதலிடம் பிடித்திருக்காரு. இரண்டாவதா பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அவர்கள் 6478 கேள்விகளும், மூன்றாவதா திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் 3583 கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. சட்டமன்றத்தில் சபாநாயகர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மற்ற அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், தொண்டர்கள்னு எல்லாருமே எம்எல்ஏ தாயகம் கவி அவர்களை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. எந்நேரமும் மக்களை பத்தி மட்டுமே தான் இவர் யோசிக்கிறாரோ, அது எப்படிங்க 7685 கேள்விகள் எழுப்பினீங்க அப்படின்னு எல்லாருமே அவரை பார்த்து ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் வீடியோ அப்டேட்கள் பெற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.